கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்திகம் தியாகதுருகம் செல்லும் பிரதான சாலையிலிருந்து கிழக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தைலமர காட்டில் செட்டிக்குளத்தின் அருகில் செம்மன் மேட்டில் சிதைந்த நிலையில் முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன. இதுகுறித்து ரிஷிவந்திகம் பண்பாடு கலை மற்றும் தொல்லியல் மீட்பு பேரவை ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் மணிவண்ணன் கூறுகையில், பொதுவாக முதுமக்கள் தாழிகள் ஆற்றங்கரை ஓரத்தில் தான் கிடைக்கும் எனவும், ஆனால் ஆறு இல்லாத ரிஷிவந்திகம் பகுதியில் அகண்ட வாய்ப்பகுதியுடன் கூடிய தாழிகள் கிடைத்துள்ளது ஆச்சரியமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். தடிமனமான சற்று தடிமன் குறைவாக மெல்லியதாக என பல்வேறு அளவுகளில் ஓடுகள் கிடைத்துள்ளதாகவும், 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய மக்கள் வாழ்ந்த வாழ்விட பகுதியாக காணப்படுவதால் இப்பகுதியில் முறையான தொல்லியல் ஆய்வு செய்து இதன் வரலாற்று காலத்தை நிர்ணயம் செய்யலாம் எனவும் தெரிவித்தார்.